ஹலோ ஹாய், வெல்கம். நான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. ஏன் டெய்லியும் ஒரு விஷயம் நம்மளால் கடைபிடிக்க முடியலை அப்படின் போது அது எவ்வளோ ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்றத அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அப்படியே இந்த உலகத்தில் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது உங்களை சுற்றி நிறைய பேர் ஒரு சில விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சு சாதிச்சுட்டு இருப்பாங்க. அதை நம்மளும் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளையே நம்ம நம்பிக்கிட்டு அந்த செயலில் நம்மளால் முழுமையாக ஒரு செயலை செஞ்சு முடிக்காமல் ஒரு வருத்தத்திலே இருந்துகிட்ருப்போம். அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ஒரு பர்சன் மூலமாக இந்த மெத்தட் வந்து அழைக்கிறாங்க, ஐவி லீ மெத்தட் அப்படின்னு. ஸோ இந்த ஐவி லீ மெத்தட் யார், ஐ மீன் ஐவி லீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவர் பொறுத்தவரையும் அவர் ஒரு மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் அடைஞ்சு அதனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்னமும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யமான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மெத்தடில் மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குங்க. ஸோ 6 இல்லை, 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அந்த 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் டவுன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ நீட் டு அக்காம்ப்ளிஷ் டுமாரோ. பொதுவாகவே நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா தெரியணும், ஒரு கிளாரிட்டி தெரியணும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தெரியணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு மெத்தட். அதாவது மெத்தடில் ஃபஸ்ட்டு வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு லிஸ்ட் எழுதி அந்த லிஸ்ட்டில் ஒரு 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நோட் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்கு மேலே நீங்கள் இன்னும் நிறைய டூடூ லிஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வேணாம், மேக்ஸிமம் 6 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டுமாரோ டாஸ்கில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான 6 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நோட் பண்ணி அதை அடுத்த நாள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஷெடியூல் அப்படின்றது நம்ம டைமை கன்ஸ்ட்ரெயின் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸையுமே ப்ரியாரிட்டைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த 6 இம்பார்ட்டன்ட் திங்லேயுமே நீங்கள் இந்த 6ல் எதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அடுத்து அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் நோட் பண்ணும்போதே அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் மெத்தடாக அவர் சொல்கிறாரு. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயம் எல்லாத்தையுமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பொதுவாக இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான முழு முயற்சியும் எஃபோர்ட்டும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் நீங்கள் எழுதுகிற 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எழுதுறதா மட்டும் உங்களால் ஒரு விஷயத்தை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. பட் அந்த 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸை நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட்டும் நம்ம போட ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ மூணாவது திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்றாங்க. ஸோ பொதுவாகவே நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிங்கனாலே அந்த டே வந்து உங்களுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. வந்து அதே நீங்கள் லேட் மார்னிங் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டே அந்த டே முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களை பெரிய இம்பாக்டை வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ லிஸ்ட் பண்ண இந்த 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்காக நீங்கள் என்ன நோட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸில் போடுங்க அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோடனே நம்மளோட பேட்டரி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்மளோட ஒர்க்கை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் ஸ்டேட் வந்து மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்குறீங்களோ அதை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்காக நினச்சி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்றதா தேர்ட் திங். ஸோ ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ரோச் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லிஸ்ட் இன் த சேம் ஃபேஷன் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் லிஸ்ட் பண்ண எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பாக அந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் அதை டூ டூ லிஸ்ட்டே போட்டிருப்பீங்க. பட் அதனால் அது கண்டிப்பாக ஒரு மனுஷனால் எல்லா விஷயத்தையும் நினச்ச மாதிரியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் சில டேஸ் உங்களால் முடியும், சில டேஸ் உங்களால் முடியாது. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை முடிச்சுட்டு ரிமைனிங் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் டேக்கான டூ டூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போதும் அந்த மார்னிங்கில் ஐ மீன் அந்த திங் லிஸ்ட் இருக்குல்ல,
ஸோ அதில் நீங்கள் மேக்ஸிமம் சிக்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் முக்கியமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த சிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் இதை சிக்ஸுக்கு மேலே உங்களால் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, சராசரியாக ஒரு ஆவரேஜ் பர்சனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ நிறையா நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதெல்லாம் அதை கீப் அப் பண்ண முடியாது. பட் அதுவே ஒரு நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை செஞ்சு காட்ட முடியும். ஸோ அதனால தான் இந்த சிக்ஸுக்கு மேலே உங்களோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் எவ்ரி ஒர்க்கிங் டே அப்படின்றாங்க. ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு புதிய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு புதிய விஷயத்தை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு மோசமாக பண்ணாலும் சரி, பட் அதோட கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்ல வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று ஹார்ட் ஒர்க் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதுக்கான பலனை எதிர்பார்க்காம அதை ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்றது தான். ரெண்டாவது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மோசமான ஒரு அவுட்புட்டை கொடுத்தாலுமே அதை கன்சிஸ்டன்சியாக ப்ளஸ் உங்களோட நேர்மையாக நீங்கள் அதை ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். பட் இதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்றதான். ஸோ இதை கீப் அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சத நடத்தி காட்ட முடியும். நீங்கள் நாலு பேர்த்த பார்த்து இன்னமும் வியப்படைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் வியப்படையணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை டு ஃபாலோ திஸ் ப்ராசஸ் இஃப் யூ லைக், அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஜஸ்ட் கிளிக் லைக் பட்டன் அண்ட் ஷேர் த வீடியோ டு ஆல் பீப்புள்ஸ். பை பை.